இன்று பிப்ரவரி மாதம் 19 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கி தங்க தகுதியுள்ளவர் யார்? உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுபவர், தம் நாவினால் புறம் கூறாதவர், தம் தோழருக்கு தீங்கு இழைக்காதவர், தம் அடுத்தவரை பழித்துறையாதவர், நெறிதவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார், தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆம் தேவனே, எங்கள் அன்பு அரசரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமான கடவுளே, உம்மை தாழ்வணிந்து வணங்கி ஆர்ப்பரித்து போற்றி புகழ்ந்து பாடி துதிக்கிறோம். நல்லவராம் எம் தேவனே, வல்லவராம் எம் கடவுளே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை துதிக்கிறேன். எனக்கு இரக்கம் காட்டுகிறவரே, இதோ உம்முடைய கூடாரத்துக்குள் எங்களை அழைக்கிறவரே, நன்றி இறைவா, நன்றி, நன்றி. இந்த புதிய நாளுக்காய் நன்றி, புது ஆசீர்வாதங்களை வைத்திருப்பதற்காய் நன்றி, புது பொலிவு தருவதற்காய் நன்றி, புது வலிமையும் ஆற்றலும் தருவதற்காக நன்றி, எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி, எங்களுக்கு துணையாக வந்திருப்பதற்காக நன்றி. இயேசப்பா, இந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம் கூடாரத்துக்குள் உம் அருகில் தங்கி இருப்பவர் யார்? உம்மோடு யார் இணைந்திருக்க கூடும்? ஆண்டவரே, உம்முடைய திருமலையில் யார் குடியிருக்க கூடும்? மாசற்றவராய் நடப்போர், நல்லது செய்வோர், உள்ளத்துக்குள் உண்மை பேசுகிறவர், தங்களுடைய நாவினால் புறம் கூறாதவர்கள், இவர்கள் உம்மோடு இணைந்திருக்க முடியும். ஆண்டவரே, உம்மோடு இணைந்திருக்க முடியும். ஆண்டவரே, நெறிதவறி நடப்போரை இழிவாக அவர் கருத மாட்டார்கள். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவர்களை அவர் உயர்வாக மதிப்பார்கள். ஆம் ஆம், எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் ராஜாவே, எங்கள் தேவனே, எங்களுக்கு எல்லாம் ஆனவரே, தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறாதவர் நீர். பணத்தை கூட வட்டிக்கு கொடாதே, வட்டிக்கும் வாங்காதே என்று சொல்லி எங்களை தேற்றுகிறவர், கையூட்டு பெறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மக்கள் எப்பொழுதும் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லிவிட்டீர். காற்றடித்தாலும் புயலடித்தாலும், பெரிய பெரிய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் மனம் தளராமல் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இவர்கள். ஆண்டவரே, இவர்களுக்கு நீ நிலையாயிருக்கிறீர், நீ நிலைத்து நிற்கின்றீர், இவர்கள் உள்ளம் விரும்புவதை நீ கொடுக்கிறீர். நன்றி இறைவா, நன்றி. இந்த நாளில் கூட எங்களை நீர் புதுப்பிப்பதற்காக எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் புதுப்பித்து எங்களை உம்மோடு சேர்த்து கொள்வதற்காக நன்றி இறைவா, நன்றி. நல்லவராம் எம் கடவுளே, வல்லவராம் எம் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, நீர் எங்களோடு இருக்கிறவர், எங்களை ஆதரித்து தேற்றுகிறவர், எங்களை வழி நடத்துகிறவர். என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறவர். இன்றும் ஆண்டவரே, புனித யாக்கோபின் வழியாக எங்களுக்கு அறிவு புகட்டுகிறீர், தெளிவுபடுத்துகிறீர். நீங்கள் கேட்பதில், கவனிப்பதில் விவேகமாய், விவேகத்தோடு, வேகத்தோடு இருங்கள்.
ஆனால் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதமாயிருங்கள். எளிதில் சினம் கொள்ளாதீர்கள். நன்கு ஆய்ந்து அறியுங்கள் என்று எங்களுக்கு இன்று நீர் கட்டளையிட்டு சொல்லித் தருவதற்காக நன்றி இறைவா, நன்றி, நன்றி. மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய கோபம், எங்களுடைய கோபம் உம்முடைய திருவுளம் நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கிறது. ஆண்டவரே, எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீயவையும் தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் என்று எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக நன்றி ராஜா, நன்றி. இயேசுவே, நாங்கள் சோர்ந்து போகின்றோம். உலகத்தை கண்டு சோர்ந்து போகின்றோம். உலக சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகின்றோம், அஞ்சுகின்றோம், கவலைப்படுகின்றோம். எங்கள் கூட இருக்கிற தேவன் நீர், எங்களை ஒருமுகப்படுத்துகிற கடவுள் நீர், எங்களை தேற்றுகிற தெய்வம் நீர். இயேசுவே, இன்று கூட இப்படியாய் எங்களுக்கு கற்றுத்தருவதற்காய் உங்களுடைய உள்ளார்ந்த வழிபாடு, அநாதைகளையும் விதவைகளையும் ஆதரிப்பது ஆதரிப்பது ஆண்டவரே, இதோ எங்களை பேறு பெற்றவர்களாக மாற்றுகிறீர். உமது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று எங்களை அழைக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். உம்மை ஒவ்வொரு நாளும் நாடி வருகின்றோம். நாங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்கள், சிந்தனைகள் அனைத்தையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இதோ நீங்கள் மாசற்றவராய் வாழ்வதே ஆண்டவருடைய திருவுளம். மாசற்ற வாழ்வு என்பது சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்து கவனித்தலும், உலகத்தால் கரைபடியாது தம்மை காத்து கொள்ளுதலும் என்கிறீர். இயேசுவே, நீர் மிகவும் விரும்புவது நாங்கள் உலகத்தின் பிரகாரமாக எங்களை கரைபடித்துக் கொள்ளாமல், உலக மாயைக்குள் எங்களை வருத்திக் கொள்ளாமல், இருத்திக் கொள்ளாமல், துன்புறக்கூடிய அநாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்து அவர்களுக்கு நல் உறவை, நல் வாழ்வை தருவதும் இதோ சிறந்த பலி, இதோ சிறந்த வழிபாடு என்று எங்களுக்கு கற்றுத்தருகின்றீர். பல்வேறு வேளைகளில் எங்களுடைய சமுதாயங்கள் சமுதாயத்தில் ஆண்டவரை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். இசப்பா, சோர்ந்து போய் கிடக்கின்றோம். எங்களுடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் வெறும் வெளி சடங்குகளாக மட்டும் இருக்கின்றன. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீர் இந்த விசுவாசத்தை கேட்கின்றீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே உள்ளார்ந்த வழிபாடை சமர்ப்பிக்க கேட்கின்றீர். ஏழை பணக்காரர் என்றில்லாமல், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றில்லாமல், எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளின் மக்கள் என்று உணர்ந்து அதன் வழியில் நடப்பதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் தருவீராக. இந்த காலை பொழுதை நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவே, எங்களை சந்தியும். இயேசுவே, எங்களை தொடும். இயேசுவே, எங்களுக்கு இரக்கம் காண்பியும். இயேசுவே, எங்களுக்கு மனம் இறங்கும். இயேசுவே, எங்களுக்கு கற்றுத்தாரும். உமது வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாரும். உமது ஆற்றலையும் சக்தியையும் பலத்தையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் உம்மோடு இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவரே, உம்மோடு இணைந்திருக்க வேண்டும். எங்களுக்கு உதவியாக வாரும். உள்ளம் தளராமல் எப்பொழுதும் இறுதியாக பற்றி கொண்டிருக்க நல் மனதை தாரும், நல் உள்ளத்தை தாரும். எங்களிடம் பேசுவதே
மிக அரிது அறிவு ஆண்டவரே. இயேசுவே, நீ பேசுகிறதை கவனிக்கக்கூடிய அந்த மனநிலையை எங்களுக்கு தாரும் தாரும் ஆண்டவரே. அப்பா, கெஞ்சி கேட்கின்றோம், எங்களுடைய நாவினுக்கு கட்டுப்படுவீராக, எங்களுடைய இதயங்களை கட்டிப்போடுவீராக, எங்களுடைய சிந்தனைகள் அனைத்தையும் ஆண்டவரே ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை மறவாதேயும், எங்களுக்கு அருள் தாரும், வலிமை தாரும். இயேசுவே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நிறைய அரசர், நிறைய தேவன், நீ நல்லவர், வல்லவர் என்பதை உணர்ந்து உம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. இந்த காலை பொழுதிலும் இதோ காத்து கொண்டிருக்கிறவர்கள் உம் கதவடியில், கதவருகில் உம் பாதத்தில், உம் உம் சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் நீ தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உறுதிப்படுத்துவீராக. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீது மனமிறங்கும், எங்களுக்கு செவி சாய்த்திரளும். இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்யப்போகின்ற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், நாங்கள் நடத்தப் போகின்ற பாடங்கள், பிள்ளைகளுடைய வாழ்வு, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்வு, பெரியவர்களுடைய வாழ்வு, வயது முதிர்ந்தவர்களுடைய வாழ்வு, இவற்றையெல்லாம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். அரணாக வாரும், கோட்டையாக வாரும், கற்பாறையாக வரும், கூடவே இருந்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே எங்களை உமது மகிழ்ச்சியால் நிரப்பி வழிநடத்தி கொண்டு வந்து சேர்த்திருளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தமிழ் கத்தோலிக்க டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள்.